சுவாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் 67. பெண் புத்தி முன்புத்தி. கூடார மூளை பந்தத்தின் வெளிச்சத்தில் நின்ற ரங்கப்பதாகா தேவியின் முகத்தில் அன்று அழகுடன் வீரக்கலையும் மிதமிஞ்சி சுட்டியதால் அவள் கண்கள் நன்றாக தீட்டப்பட்ட வேல்களின் முனைகளை விட அதிகமாக பளபளத்தன. சற்றே மடிந்த பவள உதடுகள் அவள் வீர சித்தத்தின் அடிப்படையான உரத்துக்கு சான்று கூறின. காற்றில் லேசாக அசைந்த முன் உச்சி மயிர்களும் தந்தையை நோக்கி சீறுவன போல் தோன்றின. அவள் குழலில் இருந்து காது பக்கத்தில் தொங்கிய முத்துச் சரம் கூட ஓர் ஒழுங்கில்லாமல் வளைந்து கிடந்ததால் அதுவும் அவள் அலட்சிய பாவத்துக்கு அறிகுறியாக விளங்கியது. நன்றாக தோள்களை சுற்றி இழுத்து இடையில் செருகப்பட்டிருந்த மேலாடை கூட அவள் ஏதோ சண்டைக்கு சன்னத்தம் செய்கிறாள் என்பதை வலியுறுத்தியது. இந்த நிலையில் முதல் நாள் பூவிக்கிரமன் அடைந்த ஜெயமி மானிட உருவெடுத்து வந்தது போல் விளங்கினாள் ரங்கப்பதாகாதேவி. இத்தகைய தோற்றத்துடன் நின்ற அவள் தந்தையை நோக்கி தன் திட்டத்தையும் விவரிக்கத் தொடங்கி, தந்தையே, ஸ்ரீ ராமபுண்ணியவல்லபர் பல்லவ இளவரசரை பல்லவ மன்னருடன் சேரவிடாதிருக்க பெரும் பாடுபட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று வினவினாள். பூவிக்கிரமன் மகளை ஏறெடுத்து நோக்கி, தெரியாது என்றான். பரமேஸ்வரவர்மர் சிறந்த போர் வீரர் என்பது ஸ்ரீ ராமபுண்ணியவல்லவருக்கு தெரியும். ஆனால் போர் திட்டங்களை வகுப்பதிலோ போர் தந்திரங்களை வகுப்பதிலோ அவருக்கு அத்தனை பரிச்சயம் இல்லை என்பது அவரது அபிப்பிராயம் என்றாள் ரங்கப்பதாகாதேவி. அது தவறு என்றான் பூவிக்கிரமன் திட்டமாக. ரங்கப்பதாகாதேவி தந்தையை உற்று நோக்கினாள் ஒரு வினாடி. இங்கு பரமேஸ்வரவர்மர் அடைந்தது தோல்வியா வெற்றியா என்று வினவினாள் முடுவல் இதழ்களின் விரிந்தோட. பூவிக்கிரமன் மகளை நோக்கினான். மகளே, வெற்றி தோல்வியை வைத்து பெரும் மன்னர்களின் திறமையை எடை போட முடியாது. பரமேஸ்வரவர்மர் நம்மிடம் தோல்வியடைந்து விட்டதால் அவர் திறமையை நாம் குறைத்தும் மடிப்பிட முடியாது என்று எதிரியிடம் தந்தைக்கு இருந்த மதிப்பை எண்ணி வியந்தாள் ரங்கப்பதாகாதேவி. உங்கள் அபிப்பிராயம் அப்படி இருக்கலாம், ஆனால் ஸ்ரீ ராமபுண்ணியவல்லவரின் அபிப்பிராயம் அப்படி இல்லை. பல்லவ மன்னனை விட பல்லவ இளவல் போர் தந்திரங்களை நன்றாக அறிந்தவர் என்று நினைக்கிறார் அவர். அதனால்தான் அவரை அவரது தந்தையிடம் சேரவிடாதிருக்க அனைத்தும் செய்தார் என்று கூறினாள். அப்படியா என்று வினவிய பூவிக்கிரமன் குரலில் ஸ்ரீ ராமபுண்ணியவல்லவரின் அபிப்பிராயத்தை தான் ஒப்புக்கொள்ளவில்லை என்பது நன்றாக புலனாயிற்று. ஆம், தங்கள் கருத்து எப்படி இருந்தாலும் ஸ்ரீ ராமபுண்ணியவல்லவரின் கருத்து நான் கூறியபடிதான். அதற்காக அவரை தண்டி மகாகவியின் மாளிகையிலேயே தங்க வைக்க ஏற்பாடும் செய்தார். அதையும் இளவரசர் மீறி காஞ்சி கடிகைக்கு சென்றுவிடவே அதிலிருந்து வெளிக்கிளம்பாது இருப்பதற்கான முயற்சிகளையும் செய்தார். பிறகு இளவரசரை காஞ்சியின் பெரிய கொல்லன் வீட்டில் செய்ய முயன்றார். அதுவும் முடியாததால் கங்க நாட்டு பாதைகளில் உள்ள சத்திரங்களிலும் சிறை செய்ய வீரர்களை ஏவியிருந்தார். அத்தனையையும் மீறி இளவரசர் கங்க நாடு வந்து பெண்ணையாற்று பாலத்தின் மூலம் சாளுக்கிய வேட்டுவ மாளிகைக்கும் சென்றார். அங்கு 200 வீரர்களுடன் ஸ்ரீ ராமபுண்ணியவல்லவரே காத்திருந்து இளவரசனை சிறை செய்தார். இளவரசரை மடக்க எத்தனை கஷ்டப்பட்டிருக்கிறார் ஸ்ரீ ராமபுண்ணியவல்லவர். ஒரு பெரிய நாட்டின் போர் மந்திரி, அதுவும் காஞ்சியையே வெற்றி கொண்ட ஒரு பேரரசின் போர் மந்திரி, கேவலம் தப்பியோட ஓர் இளவரசரை சிறை செய்ய எத்தனை முயற்சிகள் எடுத்திருக்கிறார் என்றால் அவர் இளவரசருக்கு எத்தனை மதிப்பு வைத்திருக்க வேண்டும், அவருடைய போர்த்திறனில் எத்தனை நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று வினவினாள் ரங்கப்பதாகாதேவி. மேலும் சொன்னால், அவர் நம்பிக்கையில் தவறில்லை தந்தையே. இளவரசர் போர்த்திட்டங்களை வகுப்பதில் மிக மிக வல்லவர் என்று கங்கமன்னன் இதை கேட்டதும் சற்று சிந்தனையில் இறங்கினான். மகள் சொல்வதெல்லாம் உண்மையாயிருந்தால் ஸ்ரீ ராமபுண்ணியவல்லவர் இளவரசரை சிறை செய்ய அத்தனை முயற்சி எடுத்திருந்தால் தான் அடுத்து செய்ய வேண்டியதை எச்சரிக்கையுடனேயே செய்ய வேண்டும் என்றும் முடிவு செய்து கொண்டான்.
பல்லவ இளவரசன் அடுத்து என்ன செய்வதாக உத்தேசித்திருக்கிறான் என்று மகளை நோக்கி வினவும் செய்தான். என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறார் என்பது ஒருபுறம் இருக்க, என்ன செய்திருக்கிறார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அவர் வந்த ஒரு நாளைக்குள் விளிந்தை கோட்டையாக மாறிவிட்டது. நான் ரதத்தில் வரும்போதே ஒரே நாளில் அவர் அந்த நகரத்துக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்புகளை கவனித்து விட்டார். நம்மிடம் படுதோல்வி அடைந்த பல்லவர் படை ஒரே நாளில் ஓர் ஒழுங்குக்கும் வந்துவிட்டது. நான் வந்த வழியில், அதாவது வடக்கு எல்லையில், பல்லவ புரவி வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். நகரத்தின் வடக்கு புற எல்லை மட்டுமல்ல, விழுந்தையே கோட்டையாகிவிட்டது. அவர்களை நாம் தாக்க முற்பட்டால் அதை சமாளிக்க தயாராயிருக்கிறார் இளவரசர் என்று விளக்கினாள் ரங்கப்பதாகாதேவி. அதுதான் இல்லையே மகளே, பல்லவரை தாக்க வேண்டாம் என்றும் திரும்பி சென்று விடுமாறும் சாளுக்கிய மன்னனிடமிருந்து நீயே ஓலை கொண்டு வந்திருக்கிறாயே என்றான் கங்க மன்னன். சாளுக்கிய மன்னர் அப்படி ஓலை கொடுத்திருக்கிறார், பல்லவர்கள் அதை ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே என்றாள் தேவி. இல்லை, நம்மை தாக்க பல்லவர் முயற்சி செய்யலாம் அல்லவா? செய்தால் அதற்கு நான் சித்தமாயிருக்கிறேன். ஒரு போர் இப்பொழுதுதான் முடிந்திருக்கிறது, இன்னொரு போர் உடனே துவங்கினால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பல்லவர்களுக்கு மீண்டும் படிப்பினை அளிக்க முடியும் என்றான் கங்க மன்னன் உறுதியாக. அப்படி செய்தால் நீங்கள் விக்ரமாதித்த மன்னரின் ஓலையை மீறும்படி ஆயிருக்கும் என்று சுட்டிக்காட்டினாள் ரங்கப்பதாகாதேவி. ஆகாது, இந்த சண்டையை நாம வலுவில் வரவழைத்துக் கொள்ளவில்லை. பல்லவர் தாக்கினால் தற்காப்பு போர் செய்வது என் கடமை என்றான் கங்க மன்னன். ரங்கப்பதாகாதேவி திரு சிந்தித்தாள். பல்லவர்கள் உடனே தாக்கப் போவதில்லை, நீங்கள் உங்கள் நாட்டுக்கு திரும்பும் போது தாக்குவார்கள் என்று கூறிய ரங்கப்பதாகாதேவி. தந்தையே, நீங்கள் எப்படி திரும்பப் போகிறீர்கள் என்றும் வினவினாள். காவேரிக்கு அக்கறை கங்க நாடு என்றான் கோவிக்கிரமன். காவேரியை இங்கு கடந்து செல்லப் போகிறீர்களா என்றாள் பூவிக்ரமன் மகள். ஆம், அதைத்தான் பல்லவ இளவன் எதிர்பார்க்கிறார். ஏன், காவேரி இப்பொழுது மணல் படர்ந்து கிடக்கிறது, நீர் இல்லை. ஆம், பாதி மணலில் படைகள் போகும்போது கரையில் நின்று பல்லவர் படை அம்புமாறி பொழிந்தால் நமது நிலை என்ன? வேல்களை வீசும் எந்திரங்களை கொண்டு வேல்களை வீசினால் நமது கதி என்ன என்று இந்த கேள்விகளை நிதானமாக கேட்டாள் ரங்கப்பதாகாதேவி. இந்த கேள்விகளை மனதில் வாங்கி கொண்டதால் பிரமித்து நின்றான் கங்க மன்னன். தொடர்ந்து கூறினாள் தேவி. தந்தையே, ஸ்ரீ ராமபண்ய வல்லவர் முன்னதாகவே உங்களுக்கு ஓனை அனுப்பியதால் பல்லவர் படை விழுந்தையில் கால் வைப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாகவே காவிரி மணலை கடந்து சமவெளிக்கு வந்துவிட்டீர்கள். பல்லவர்கள் உங்களை சமவெளியில் எதிர்பார்க்கவில்லை, ஆகவே உங்கள் வெற்றி சுலபமாயிற்று. இப்பொழுது அது சாத்தியமில்லை. நீங்கள் காவிரி மணலில் படைகள் உடன் இறங்குவதை எதிர்பார்க்கிறார் பல்லவ இளவரசர். கங்க மன்னன் மீண்டும் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினான். நிலைமை தர்ம சங்கடமாயிருக்கிறது மகளே என்று கூறவும் செய்தான். ஆம், விழுந்தையையும் நாம் தாக்க முடியாது. காவிரி மணலில் இறங்கினால் இளவரசர் தமது படையுடன் முதலில் தரை மீதிருந்தே தாக்குவார். நம் படை உடைந்தால் மணலில் இறங்கியும் வருவார். அதுதான் அவரது திட்டம். எப்படியும் தமது படையை காப்பாற்றி நமது படையை உடைக்க அவர் தயங்க மாட்டார் என்றாள் தேவி. அப்படியானால் நாம் என்ன செய்யலாம் என்றான் கோவிக்கிரமன். ரங்கப்பதாகாதேவி பந்தத்தின் வெளிச்சிலிருந்து நடுக்கூடாரத்திற்கு வந்தாள். இங்குதான் எனது திட்டம் உருவெடுக்கிறது என்று சொன்னாள். விளக்கி சொல். கங்கவேந்தனின் குரலில் குழப்பம் தெரிந்தது. மகளிடம் தான் யோஜனை கேட்க வேண்டிய நிலையை பற்றி சிறிதும் வியப்பும் தெரிந்தது. அதை நினைத்ததால் அவன் உதடுகளில் மெல்ல புன்முறுவலும் பூத்தது. அவை அனைத்தையும் கவனிக்கவே செய்தாள் ரங்கப்பதாகாதேவி. தந்தையே, தங்கள் மகள் நான் மிகச் சிறியவள். இருப்பினும் பல்லவ காஞ்சியில் இருந்ததாலும், பல்லவ இளவருடன் சிறிது பழகியதாலும் பல்லவர்கள் மனப்போக்கை ஓரளவு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் தான்
இளவரசர் திட்டத்தை உடைக்க ஒரு மாற்று திட்டம் தயாரித்தேன். நாம் காவேரி கரையை இங்கு தாண்டப் போவதில்லை என்று கூறிய தேவி தந்தையை உற்று நோக்கினாள். கங்கன் பதிலேதும் சொல்லவில்லை. மகளின் மனதில் இருப்பது வெளிப்படட்டும் என்று பேசாமலேயே இருந்தான். ஆகவே கங்கப்பதாக தேவியே பேசினாள். தந்தையே, பல்லவ ஒற்றர்களின் பார்வை பூராவும் காவிரி மணலில் இருக்கும். விழுந்தையிலிருந்து இந்த சமவெளிக்கு வராமலேயே விழுந்தைக்கு சற்று தெற்கில் சென்று மேற்கில் திரும்பினால் உள்ள காவிரி கலையிலிருந்து நமது படைகள் காவிரிக்குள் இறங்குகின்றனவா என்பதை பல்லவ ஒற்றர்கள் கவனிப்பார்கள். இன்றிரவு முழுவதும் அவர்கள் பார்வை காவிரி கரையிலும் மணலிலும் இருக்கும். நாம் காவிரி கரை பக்கமும் போகப் போவதில்லை, மணலிலும் இறங்கப் போவதில்லை. இப்பொழுதே நமது பாசறைகளை கலைத்து கொண்டு கூடாரங்களை பிரித்தெடுத்து கொண்டு இந்த சமவெளியிலிருந்து வடக்கு நோக்கி செல்லப் போகிறோம். வாசகத்தை முடிக்காமல் ரங்கப்பதாக தேவி தந்தையை நோக்கினாள். சரி, மேலே சொல் என்றான் கங்கன். நாளை காலைக்குள் இந்த சமவெளியிலிருந்து அரைக்காத தூரம் நமது படைகள் வடக்கு நோக்கி நகர்ந்துவிடும் என்று சுட்டிக்காட்டினாள் தேவி. நகர்ந்துவிட்டால் நாளை காலை இந்த சமவெளி வெறித்து கிடக்கும். இரவு முழுவதும் காவிரி கரையையும் மணலையும் கவனித்துக் கொண்டிருக்கும் பல்லவ ஒற்றர்கள் நம்மை காணாததால் இளவரசருக்கு அறிவிப்பார்கள். இளவரசர் காலையில் இந்த இடத்தை கவனிக்க முன்னோடிகளை அனுப்புவார். பிறகு தானே வருவார். அவர் கண் முன்பு இந்த சமவெளிதான் இருக்கும், நமது படை இருக்காது. இந்த திட்டத்தை கேட்ட கங்க மன்னன் பிரமித்தான். மகளின் யுக்தியை மனதுக்குள் மெச்சினான். நாம் அரைக்காத தூரத்துக்கு அப்பால் காவிரியை கடந்தால் பல்லவர் படை நம்மை அணுக முடியாது. அவர் படை பாதி தூரம் வருவதற்கு முன்பு நாம் அக்கறையில் நமது நாட்டு எல்லையில் இருப்போம் என்று கூறி மகளை அணுகி, மகளே, தமிழர்கள் தங்கள் பழமொழியை சிறிது மாற்ற வேண்டி இருக்கிறது. பெண் புத்தி அல்ல, முன்புத்தி. உன் புத்தி பல்லவ இளவரசன் யுக்தியை முந்திக் கொண்டு விட்டது மகளே என்று கூறி திட்டத்தை அப்பொழுதே நிறைவேற்ற முற்பட்டு கூடாரத்துக்கு வெளியே சென்று உத்தரவுகளை வேகமாக பிறப்பித்தான். மறுநாள் அந்த சமவெளியை பார்வையிட்ட பல்லவ இளவரசன் பெரிதும் பிரமித்தான். பெண் புத்தி விஷயமாக கங்கமன்னன் சொன்னதை அவன் கேட்காவிட்டாலும் அவன் புத்தியில் அந்த எண்ணமே உதித்தது. ரங்கப்பதாகா தேவி தன்னை முறியடித்து விட்டதில், தன் திட்டத்தை கலைத்து விட்டதில் அவன் இதயத்தோடு திருப்தி கலந்த இன்பமும் ஊடுருவலாயிற்று. நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.